வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, லாஸ்ட் வீக் நாங்கள் திருமலாக்கு போனப்போ சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம், நாங்கள் செலக்ட் ஆகலை. இந்த மாதம் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ன்றது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணப்போ நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணலாம். இந்த ஏப்ரல் மாதம் எப்படியும் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ன்றது ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ன்ற ப்ராசஸ் கூட நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன், அது ஒரு வாட்டி பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மூணு பக்தர்கள் காமனாக கேட்டிருந்த டவுட் வந்து, 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஆஃப்லைனில், அதாவது டைரெக்டாக திருப்பதியில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகலான்ற மாதிரி நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தோம்னு சொல்லி ஒரு பக்தர் கேட்டிருக்கீங்க. இங்கே பார்த்தோம்னா 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ன்றது நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டு போகணும். இந்த 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் கீழே திருப்பதியில் கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அலிப்பிரியில் வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் நடக்குதுல்ல, அந்த விசேஷ ஹோமத்துக்கு ஜென்ரலாக ஆன்லைனில் மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல் டெய்லி கரண்ட் புக்கிங் ஆஃப்லைனில் 50 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது நம்ம டைரெக்டாக வாங்கிக்கிட்டு ஆஃப்லைனில் போக முடியாது. இந்த விசேஷ ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 1000 ருபீஸ் பே பண்ணணும். ரெண்டு பேரும் பக்தர்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் என்ட்ரின்றது 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ரெண்டு பேருக்கு வந்து 300 + 300 = 600 + ஹோமத்துக்கு 1000, டோட்டலாக 1600 ருபீஸ் பே பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? டைரெக்டாக ஆஃப்லைனில் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் வாங்கிக்கிட்டு போக முடியாது. விசேஷ ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பக்தர்களுக்கு 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ன்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது ஆஃப்லைனில் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா ரெண்டு மூணு நாள் அந்த டவுட் கேட்டுட்டு வராங்க பக்தர்கள், 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது திருப்பதியில் கொடுக்குறாங்களாமேன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி டைரெக்டாக எங்கேயும் கொடுக்கறது கிடையாது, நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இந்த விசேஷ ஹோமத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற பக்தர்களுக்கு அது ஒரு ஆப்ஷன். அதாவது ரெண்டு பேர் பக்தர்கள் 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் போகணும்னு நினச்சா 1600 ருபீஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுற எப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து 300 ருபீஸ் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது கிடைக்கலன்னா 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இது சம்மர் சீசன் நடத்துறதுனால க்ரௌட் அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிங்க, சாரி பிளான் பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங்ன்றது ஷார்ட்லி டேட்ஸ்ன்றது அப்டேட் வரும். அந்த அப்டேட் வந்த உடனே எந்தெந்த டேட்டில் எந்தெந்த தர்ஷனம் டிக்கெட் ஜூலை மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாம், எந்த பிளான் இல்லாமல் நாங்கள் தர்ஷனத்துக்கு வரோம் அன்னு நினைச்சிருவங்க, மேக்ஸிமம் மிட் நைட்டே திருப்பதி வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் டோக்கன்ன்றது சேம் டேக்கு சம்மந்தப்பட்டது வாங்கலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்குது, ஜென்ரலாக வீக்கெண்ட்ஸில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிக்கிட்டு சுவாமி தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் வர்றவங்க சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.